இந்த பொன்னாடையை வெற்றி வாயாக அணிவிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்டு இருக்க தலைவர் நம்ம மாண்பு முதலமைச்சர், இன்னைக்கு வரைக்கும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டத்தில் அவர் சொன்ன நீங்க அவர் பெற்ற மனுக்கள் எல்லாமே படிப்படியா ஒவ்வொரு மனுக்களா நம்ம மாண்பு முதலமைச்சர் உங்களுக்கு கொண்டு வர உள்ளாரு. நம்ம அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தொழிற்கல்வியில. நம்ம மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், பல் மருத்துவ கல்லூரியா இருக்கட்டும், வேளாண் கல்லூரியா இருக்கட்டும், சட்ட கல்லூரியா இருக்கட்டும், மீன்வள கல்லூரியா இருக்கட்டும், பொறியியல் கல்லூரியா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா கல்லூரிகள்லயும் 9.5 மாதத்திலிருந்து 12 மாதமாக மகப்பேறு விடுப்பு கொடுத்த தலைவர் நம் கழக தலைவர் அவர்கள். கொரோனா காலத்தில் நம்ம முதலமைச்சர் கழக தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே மக்களை தேடி உங்களையே தேடியே டாக்டர்ஸ், நர்ஸ், செவிலியர்கள் எல்லாமே அவங்களே உங்களே தேடி வராங்க. உங்களுக்கு பிபியா, சர்க்கரையா, கொழுப்பா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அவர்களை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பண்ணார். இது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற திட்டங்கள், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், கலைஞர் வருமுன் காப்பு திட்டம், நமக்கு நாமைய திட்டம், இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் சிந்தித்து சிந்தித்து தாய்மார்களுக்கு என்ன திட்டம் செய்யலாம், இளைஞர்களுக்கு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுடைய பொறுப்பேற்று இன்று 4 மாதங்களை 9 மாவட்டங்களிலும் அதே போல இதற்கு முன்னால் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறிய வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை அன்னார் ஏ.ஆர். துரைசாமி அவர்களுக்கு உதயசூரியன் ஜெயந்தியை வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்ய வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு மலை அந்த நேரத்திலும் உங்களை எல்லாம் பேசி மகிழ்வித்து நம்மிடையே இப்பொழுது அவர் ஊருக்கு செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தால் விடைபெறுகின்ற அண்ணன் மஞ்சுநாதன் அவர்களுக்கு சால்வி அணிவித்து கௌரவிக்கப்படுகிறேன். கிடையாது அவ்வளவு எளிமையா. நான் சட்டமன்றத்தில் 30 நாள் தினமும் பார்த்தேன். அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகளை பார்க்கிறேன். அமைச்சருங்கிற அந்த கொஞ்சம் கூட கர்வமே இல்லாம ஒப்பிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இதே தொகுதியில், நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு தெரியும், கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். அப்படி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இதே தொகுதியில இப்படி ஒரு அமைச்சர் நமக்கு, அவரே சொன்னார் மருத்துவம் பார்த்துட்டு அருமையான வாய்ப்பு. ஆனா சரியான இளவயது, இளமை, இன்னும் நிறைய பண்றதுக்கான அந்த வாய்ப்புகள் நிறைய. உள்ளாட்சி தேர்தல்ல அதிமுகவுக்கு போட்டிடுறதுக்கே தகுதி கிடையாது. அவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு எங்க தகுதி இருக்குன்னு கேட்கிறோம். உள்ளாட்சி தேர்தலை 4 வருஷமா நடத்தாம இருந்தவங்க அவங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போய்தான் நம்ம முதல்ல உள்ளாட்சி தேர்தல் நடத்துறோம். உள்ளாட்சி தேர்தலே நடத்தல, உள்ளாட்சி அமைப்புகள் மீதையே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பெட்டி கட்டுறது அவங்களே கட்டிக்கணும். யாரும் இடையில கேள்வி கேட்டக்கூடாது, ஜனநாயகம் மலர்ந்துடக்கூடாது, உள்ளூர்ல யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. அதுக்கு வேணே 4 வருஷமா தேர்தல் நடத்தல, ஓட்டு கேட்டவங்க சொல்லுங்க. 4 வருஷமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருந்தீங்க, உனக்கு போட்டிடுறதுக்கு தகுதி இருக்குதா? அத கேளுங்க. நீ ஆட்சியில் இருந்தப்ப உள்ளாட்சி தேர்தல் நீ நடத்தலையா? அது நடத்தாம இருந்துட்டு இன்னைக்கு வந்து நீ ஓட்டு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பகுதி மக்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியல. குமாரபாளையம் தொகுதியில் நாங்க தங்கமணி தேடிட்டு இருக்கிறோம். இங்க வந்தாதான் சொன்னாங்க இங்கதான் இருக்கிறார் அப்படின்னு. அங்க தொகுதியில வெளியே வர்றதே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினரோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ யாரும் வெளியே வர மாட்டாங்க. அப்ப நீங்க நின்று ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? ஏதாவது பண்ண போறீங்களா மக்களுக்கு?
விசாரிக்க விசாரிக்க பூதம் கிளம்புன்னு சொல்லுவாங்கல்ல,
அது மாதிரி பூதம் கிளம்பத்தான் போகுது. அவங்க பயமெல்லாம் அதான், அவங்க பயமே அதான். சட்டமன்றத்திலே நீங்க சட்டமன்றத்தில் கொடநாடு கொலை வழக்கை பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சரோ அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினரோ ஒருத்தருமே பேசல, யாருமே அதை பத்தி பேசல. ஆனா எடப்பாடி பழனிசாமி எழுந்து சட்டமன்றத்திலே சொல்லுகிறார் என்ன, கொடநாடு கொலை வழக்கை பத்தி சட்டமன்றத்தில் பேசக்கூடாது. யாருமே பேசலையா, ஆரம்பிக்கவே இல்லை. என் மேல அவர் மேல வழக்கு போடுறதுக்கு முயற்சிக்கிறாங்களா அப்படின்னு இவராவே, எங்க அப்பா முருதுக்குள்ள இல்லைன்னு இவராவே பேசிட்டாரு. சட்டமன்றத்தில் அவங்க தடுமாறுறாங்க பாருங்க. நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய சபாநாயகரும் நம்ம அவை முன்னவர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அவங்களை வெச்சு செய்யறாங்க. சட்டமன்றத்தில் வெச்சு செய்யறாங்கன்னா வெச்சே செய்யறாங்க. நீங்க ஒரு சில நேரத்தில் இந்த நீட் தேர்வு வந்தப்ப, நீட் தேர்வு பற்றி உள்ள வந்து ஒரு தீர்மானம் வரும்போது நீட் தேர்வை ஆதரிச்சு அங்க ஓட்டு போட்டாங்க பாராளுமன்றத்தில். இங்க வர்ற தீர்மானத்தை எடுத்தாங்கன்னு சொன்னா மக்களை பகிச்சுக்கணும், இல்ல தீர்மானத்தை ஆதரிச்சாங்கன்னு சொன்னா அங்க என்னாச்சு இங்க என்னாச்சு ஆயிடும். அப்ப அவங்க வெளிநடப்பு பண்றதுக்கு அப்படியே திட்டம் போடுறாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் வேலுமணி எல்லாரும் எப்படியாவது சட்டமன்றத்துடன் வெளியே போயிடணும் அப்படின்னு எதையோ பேசி பாக்குறாங்க. ஆனா முதலமைச்சரும் சபாநாயகரும் அவை முன்னவரும் அவங்க என்ன பேசினாலும் இவங்க சிக்ஸராவே அடிக்கிறாங்க. என்ன பேசினாலும் அவங்க வெளியே கோபப்பட்டு வெளியே போக முடியாத மாதிரியே அவ்வளவு பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் உங்களுக்கு அந்த ஓபிஎஸ் பேசுனது ஞாபகம் வந்திருக்கும், ஆற்றினிலே வெள்ளம் கரையினிலே நெருப்பு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து உள்ள வந்த உடனே பேசுறாரு. அப்படி சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஏதாவது ஒரு முதலமைச்சர் இதுவரைக்கும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தனியாக கூட்டம் போட்டு சட்டமன்றத்திலே நீங்கள் எதிர்க்கட்சிக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது சொல்லிருக்காங்களா? ஒரு முதலமைச்சர் இதுவரைக்கும் யாராவது அப்படி சொல்லிருக்காங்களா? நம்ம முதல்ல நடந்த சட்டமன்றத்தை பார்த்திருக்கோம், ஜெயலலிதா அவர்கள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசும் பொழுது அப்படியே குனிஞ்சுகிட்டு நமட்டு சிரிப்பு சிரித்த நேரத்தை பார்த்திருக்கின்றோம். கேவலப்படுத்தி அவர்கள் பேசுவார்கள், அதை சிரித்ததை பார்த்திருக்கின்றோம். கடந்த நான்காண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு இவர்கள் பேசவிட்டார்கள் சட்டமன்றத்திலே, பேசவிடாமல் அத்தனையும் செய்தவர்களுக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மனம் புண்படும் வகையிலே நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றார். அதே சமயத்தில் என்னை புகழ்வதும் கூடாது. ஏதாவது ஒன்று ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் அளவுக்கு அதிகமாக புகழ்ந்தா அங்கே எந்திருக்கிறார், உடனே எந்திரிச்சு சட்டமன்ற உறுப்பினர் இந்த புகழ்றத நிறுத்துகன்னு சொல்லி அங்கேயே சொல்றார். கடந்த காலங்களில் சட்டமன்றத்தை பார்த்திருக்கோம் இல்ல, அதான் செங்கோட்டைய சட்டமன்றத்தில் அப்பதான் சொன்னார், இது மாதிரி சட்டமன்றம் கண்ணியமாக நடந்ததை நான் பார்த்தது கிடையாது, இன்றைக்கு அப்படி நடக்கிறது என்று செங்கோட்டையன் சொன்னார். ஜனநாயகத்தில் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விஷயம், இப்படிப்பட்ட விஷயத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியெல்லாம் ஒரு கண்ணியமாக சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருப்பவர் எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கிற வட இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஏடுகளும் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களிலேயே MK Stalin தான் சிறந்த முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் வெளிநாடுகளிலே அமெரிக்காவிலே நியூயார்க்கில் வர்ற பத்திரிகை கூட தமிழகத்திலே அறிவிக்கப்படுகின்ற திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட ஆட்சிக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்காமல் போகலாமா? உதயசூரியன் சின்னத்தை யாரும் மறக்க முடியுமா? இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ஏ ஆர் துரைசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். பல்வேறு செயல்பாடுகளை எல்லாம் இங்கே தம்பி ராஜேஷ்குமார் அவர்களும் திட்டம் இதுவரைக்கும் நிதிநிலை அறிக்கையில் திருமணி முத்தாறு திட்டம் வந்ததே கிடையாது. ஆனால் இந்த முறை அமைச்சர், நான், நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமார், அண்ணன் கே எஸ் மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள், இன்னும் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் எல்லாரும் போய் நேரடியாக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை பார்த்து எப்படியாவது திருமணி முத்தாறு திட்டத்தை நீங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று ஒன்னா இருந்து கோரிக்கை வச்சோம். கொண்டு வந்தார் திருமணி முத்தாறு திட்டம். இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆய்வுக்கு எடுத்துக் கொள்வதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10,236 கோடி ரூபாய் திட்டம், நம்முடைய பகுதிக்கு பலனளிக்கக்கூடிய திட்டம் இல்லையாது. இதுவரைக்கும் நடக்காத ஒன்றை இந்த பகுதிக்காரர்கள், நாங்கள் முதலமைச்சராக இருக்கிறோம், நாங்கள் அமைச்சர்களாக இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் திருமணி முத்தாறு திட்டத்தை நிறைவேற்றினார்களா? ஆனால் இன்றைக்கு திருமணி முத்தாறு திட்டம் நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்ல வந்திருக்கு. இன்னைக்கு இனி நடக்கிறதா? இங்க இருக்கிற ஏரி குளங்கள் அத்தனையும் நீர் நிரப்பக்கூடிய திட்டம் இந்த திருமணி முத்தாறு திட்டம். அந்த திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்க 50 அடி தோண்டாவே தண்ணி வரும், நிலத்தடி நீர்மட்டம் மேல வந்துடும். அதைத்தானே எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட திட்டங்களை இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஆட்சியிலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா குடிநீர், புலாம்பட்டி குடிநீர் திட்டம், புலாம்பட்டி குடிநீர் திட்டம் மல்லசமுத்திரத்துக்கும் அதே திட்டம் தான், வெண்ணந்தூருக்கும் அதே திட்டம் தான். புலாம்பட்டி குடிநீர் திட்டம் வந்துருச்சுன்னு சொன்னா குடிநீரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எவ்வளவு வேணாலும் தண்ணி வந்துடும். அப்ப அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆட்சி, அதை முன்னெடுத்து செல்லக்கூடியவர் இன்றைக்கு வேட்பாளராக இங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கின்றார். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் வாக்குகளை அளிக்க வேண்டும். அதே போல எப்படி வந்து கடைசி நேரத்தில் நகைக்கடன் அறிவித்தார்களோ, தம்பி ராஜேஷ்குமார் இங்க சொன்னது போல நீங்க போலி நகையை வச்சு பணம் வாங்கினவனுக்கு கடன் தள்ளுபடி பண்ணலாமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க, போலி நகையை வச்சு ஏமாத்துறவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணலாமா? அதுக்காக அந்த மாதிரி தப்பு பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 2 மாசம் காத்திருக்க மாட்டோமா? நம்ம நகையை வச்சவங்க கடன் யாரும் திருப்பி கட்ட சொல்ல, ஆனா இந்த தப்பு பண்ணவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு மனசம் துறதுல என்னாச்சு? 2 நாளைக்கு மட்டும்தான் நான் சட்டமன்றத்தில் பேசுறேன், தமிழ்நாடு பூரா இது மாதிரி போலி நகையை வச்சிருக்காங்க, அதை வந்து ஆய்வு பண்ணணும்னு சொல்லி மல்லசமுத்திரத்தில் ஆய்வு பண்றாங்க. ஆய்வுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ராத்திரி 8 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் அங்க இருக்கிற நகையை மாத்திருக்காங்க. சுந்தரராஜன் சொன்னாங்களே, அவர் தான் அதிமுக தலைவர், அங்க சுந்தரராஜன் அவர் பேரு, அவர் வந்து ராத்திரி அங்க உட்கார்ந்துகிட்டு அந்த நகையெல்லாம் மாத்துறாங்க. அப்ப என்ன இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இந்த தவறுகளை கண்டுபிடிக்க வேண்டாமா? அப்படிதான் பல இடங்களிலும் சும்மா கடைசி நேரத்தில் சும்மா அறிவிச்சுட்டு தேர்தலில் நாங்க இதை அறிவிச்சுட்டோம், நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டோம், பேப்பர்ல எழுதுனா இடிக்குமா, சக்கரை எழுதுனா இடிக்குமா? அதே மாதிரிதான் இந்த 10.5 எல்லாம் அதே நிலைமை தான். 10.5 கடைசியில போட்டுட்டு நீ தேர்தலில் ஓட்டு கேட்டு போயிட்ட, யாரு நிறைவேற்றுறது? இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறது யாரு? நம்முடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் இன்றைக்கு அதை நிறைவேற்றி இருக்கிறது. அந்த நன்றி கடன் அந்த பலனை அனுபவிப்பவர்களுக்கு வேண்டாமா? அதை செய்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பதை அவர்கள் மறக்கலாமா? இந்த தேர்தலை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் நின்றாலும் உதய சூரியனுக்குத்தான் எல்லாம் வாக்களிக்கணும். இப்பதான் வந்து அதிகாரப்பூர்வமா அதை சட்டமாக்கி அந்த பலன் கிடைக்கிறதுக்கான வழியை முதலமைச்சர் செய்திருக்கிறார்.
அப்படி செய்தவருக்கு நன்றி கடன் வேண்டாமா? மாத்தி போட முடியுமா? இப்ப ஓட்ட மாத்தி போட முடியுமா? அப்படி அதாவது இந்த அளவுக்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து இன்றைக்கு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கான அவருடைய ஆசியை பெற்றுத்தான் இங்கே உதயசூரியன் சின்னத்திலே வேட்பாளர் நிற்கின்றார். இந்த பகுதி விசைத்தறி நிறந்த பகுதி. வண்ணந்தூர்ல நானே நிறைய தறிக்கு துணி கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறேன். ஏற்றுமதிக்காக இந்த பகுதியில நிறைய பேரு நீங்க துணி நெஞ்சு கொடுக்கறீங்க. விசைத்தறி நிறைய இருக்கு. சட்டமன்றத்திலேயே நான் பேசி இருக்கின்றேன். முதலமைச்சர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார். 1 லட்சம் ரூபாய் வரை விசைத்தறியாளர்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றேன். அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றேன். விசைத்தறியாளர்கள் என்பது பெரிய மில் அதிபர்கள் கிடையாது. விவசாயம் விசைத்தறியும் ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டு வேற வேற கிடையாது. ஆள வழியில் என்று சொல்லி எல்லாரும் தறிக்கு வந்தவங்கதான். அப்படிப்பட்ட அந்த விசைத்தறியை காப்பாற்றுவதற்கு நீங்கெல்லாம் வசதி இருக்கிறவங்க ஆட்டோலும் போறாங்க. ஆனா வசதி இல்லாதவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அப்படிப்பட்ட அந்த வேலைகளை எல்லாம் இன்றைக்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவெல்லாம் சரியாக நடக்கும் பொழுது இங்க இருக்கிற விசைத்தறியாளர்கள் அத்தனை பேரும் பலனடைவார்கள். ஆனா விசைத்தறியாக இருந்தாலும் விவசாயமாக இருந்தாலும் அத்தனையும் பலன் அளிக்கக்கூடியது. அதே போல உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அண்ணன் ஏஆர் துரைசாமி அவர்களிடத்திலே நீங்கள் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு பஸ் வேணும்னு வச்சுங்க. இப்ப கூட பஸ் கேட்டிருக்கிறீங்க. அவங்க வந்து 7 பஸ் விட்டுருக்குறோம். 7 பஸ் டவுன் பஸ் தான். 7 பஸ் டவுன் பஸ் தான். எல்லாம் பெண்களுக்கு இலவசம். நீங்க வந்து திருச்செங்கோட்டில இருந்து ஆண்டலூர் கேட்ட வரைக்கும் வருது அந்த பஸ் பள்ளிக்கூட நேரங்கள்ல நம்ம வந்து வெண்ணந்தூர் வழியா இயக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை கேட்டிருக்காங்க. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அது விஷயமா பேசியிருக்காரு. அது ஒத்துக்கிட்டாங்க. சீக்கிரமா அந்த பஸ் உங்க பள்ளிக்கூட நேரத்தில் காலையும் மாலையும் வெண்ணந்தூர் வரும். அந்த பஸ் கண்டிப்பா வெண்ணந்தூருக்கு வரும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் எவ்வளவு வேணாலும் சரி, எத்தனை பேருந்துகள் வேண்டுமானாலும் சரி, இங்க வந்து செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் தகுதி படைத்தவர்கள் இவர்கள் சொன்னால் முதலமைச்சர் கேட்பார். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இங்கே வைத்திருக்கின்றீர்கள். முதலமைச்சருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உட்பட்டவர்கள் அவர்கள். ஆனால் நம்முடைய தேவைகளை நேரடியாக முதலமைச்சரிடத்திலே சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள், அந்த வாய்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனேயே அவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை தலைமை செயலாளராக போட்டார். இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் அதை போட்ட உடனே நமக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா ஆட்சி எப்படி போகுது? அடுத்து போன ஆட்சியில நேர்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லி பந்தாடனாக பாருங்க. 4 அதிகாரிகள் உதயச்சந்திரன் நம்ம ஒரு கலெக்டரா இருந்தவர். அவர் நம்ம ஊருக்காரர். நம்ம ஒரு கலெக்டர் அவர் இல்லையோ அவர் இருந்தார். நம்ம ஊருக்காரர் நாமக்கல் தான் அவர் சொல்றார். 4 நாளைக்கு முன்னாடி கூட நாமக்கல் தான். ஈரோடு கலெக்டரா இருந்தார். ஈரோடு கலெக்டரா இருந்தாரு. ஆனா நாமக்கல் தான் சொந்த ஊர். அவர் தான் முதலமைச்சருடைய ஒரு மெயினான செயலாளர். அங்கேயும் நம்ம ஊருக்காரர் தான். எப்படி மந்திரி சொன்னோம், 2 MP சொன்னோம், முன்னாள் MP சொன்னோம், அதே மாதிரி அங்க முதன்மையா இருக்கிற செயலாளர் இருக்காரு பாருங்க, அவரும் நம்ம ஊருக்காரர் தான். முதலமைச்சரோட இத்தனை ஆண்டு காலமாக கூட இருந்து இன்றைக்கு முதலமைச்சருக்கான அத்தனை உதவிகளையும் கூட இருந்து உறுதுணையாக இருப்பவர் வெண்ணந்தூர்காரர். அதான் சொல்றேன், வெண்ணந்தூர் தான் சொன்னேன், தினேஷ் தான் சொன்னேன், வெண்ணந்தூர்காரர். நீங்க தமிழ்நாட்டிலே வெண்ணந்தூர் கிடைச்சிருக்க அதிர்ஷ்டம் வேற யாருக்குமே கிடையாது. நாங்களே முதலமைச்சருக்கு ஏதாவது சொல்லணும் சொன்னா உங்க ஊருக்காரர் தான் சொல்லணும். தம்பி தினேஷ் தான் சொல்றோம். முதலமைச்சரை பார்க்கணும்னு சொன்னா அவருக்கு தான் கேட்கணும், உங்க வீட்டு தான் கேட்கணும். அப்படிப்பட்ட ஊருக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். ஆனா இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். நடக்கிறது நம்ம ஆட்சி. முதலமைச்சரோட கூட இருக்கவங்க எல்லாம் நம்ம ஊருக்காரங்க. அப்படி இருக்கிறப்ப
நம்ம உதயசூரியல விட்டுட்டு வேற எதுக்காவது ஓட்டு போட முடியுமா? இந்த வாய்ப்பு மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு இதுவரை கிடைச்சிருக்கா சொல்லுங்க. இந்த வாய்ப்பு இது மாதிரி வாய்ப்பு இதுவரைக்கும் எப்பாவது கிடைச்சிருக்கா? கிடையாது. அவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாலு அதிகாரிகள், ஒன்னு உதயசந்திரன், இன்னொன்னு அனு ஜார்ஜ் சண்முகம், இன்னொன்னு வந்து உமாநாத், நாலு பேர். இந்த நாலு பேரும் போன ஆட்சியில பந்தாடப்பட்டவர்கள். அவங்களதான் இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய செயலாளர்களா போட்டிருக்காங்க. அடுத்து போலீஸுக்கு தலைவரை கொண்டு வந்தார். யாரை கொண்டு வந்தார்? சைலேந்தர் பாபு கொண்டு வந்தார். போதாதா? நீங்க ஆட்சி வந்து எப்படி நடக்க போகுதுங்கிறதுக்கு இந்த உதாரணம் போதாதா? அப்படிப்பட்ட, அதாவது முதலமைச்சருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். நான் ஒண்ணும் பேச்சாளர் கிடையாது, வெறும் பேச்சாளர். என்ன நடந்திருக்கோ அதைத்தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு சட்டமன்றத்திலே அவ்வளவு திட்டங்கள், விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் பா, எல்லாம் அதாவது கனவுல தான் கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு சில கட்சிகள் நாங்க வருஷம் வருஷம் பட்ஜெட் போடுறோம்னு சொல்லி பட்ஜெட் போட்டா போதுமா? எப்ப அரசாங்கத்தில் பட்ஜெட் போடுறது? இன்னைக்கு அந்த பட்ஜெட் போட்டிருக்கிறது யாரு? விவசாயத்துக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் அப்படி போட்டு இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எங்கேயாவது மரவள்ளி கிழங்கு விவசாயிகள் அமர வச்சு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? மரவள்ளி கிழங்கு விவசாயிகள், மரவள்ளி கிழங்கு மில்லு ஆலைகள், அவங்களை எல்லாம் உட்கார வச்சு மரவள்ளி கிழங்கு பிரச்சனைய முதலமைச்சர் தீர்க்கறதுக்கு உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா அது நம்ம பிரச்சனை இல்லையா? குறிப்பா மரவள்ளி கிழங்கு பிரச்சனை நம்ம பிரச்சனை. அது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முதலமைச்சர் சென்னையில இருந்து வந்து ஆத்தூர்ல உட்கார்ந்து பேசுற, இங்கிருந்து விவசாயிகள் அதுல கலந்துட்டு இருக்காங்க. தம்பி ராஜேஷ்குமார் மூலமாக இங்கிருந்தும் மரவள்ளி கிழங்கு விவசாயிகள் அந்த கூட்டத்தில் ஆலோசனையில கலந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய பகுதியை, நம்முடைய பகுதியை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற, நம்முடைய பகுதியை முன்னேற்ற வேண்டும் என்ற முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். எப்பவுமே உங்களுக்கு தெரியும், சாமியை கும்பிடணும்னா பூசாரி வழிபடணும் அப்படின்னு, அது உண்டா இல்லையா பழமொழி? சாமி கும்பிடணும்னா பூசாரி, எல்லாமே நம்ம பூசாரி தான். நம்மள விட்டுருவாங்க, வேற யாரா வேணா விடாம இருக்கலாம், ஆனா நம்ம ஊருக்காரங்களை விட்டுருவாங்க. அதனால நீங்க நேரடியாக முதலமைச்சரே எதை வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய அந்த அருமையான வாய்ப்பை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். அதே போல இன்னைக்கு எல்லாமே வீட்டுக்கு, எல்லாமே வீட்டுக்கு. மருத்துவமா வீட்டுக்கு, கல்வியா வீட்டுக்கு. அந்த வேலை ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ஒவ்வொரு அமைச்சரா அதை திட்டம் போட்டுட்டே இருக்காங்க அமைச்சர். அன்னைக்கு நம்ம கேட்டுக்கிறோம், முதலமைச்சராக இருந்த பொழுது கலைஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலையில் 5 மணிக்கே அமைச்சர்களை அழைப்பார் என்று. ஆனா நம்ம முதலமைச்சர் 4 மணிக்கே கூப்பிடுறாங்க. அமைச்சர்கள்லாம் புலம்புறாங்க சட்டமன்றத்தில், அமைச்சர்கள்லாம் புலம்புறாங்க எங்களை பெண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆய்வு கூட்டம், ஆய்வு கூட்டம், ஒவ்வொரு துறையா ஆய்வு கூட்டம். அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆய்வு கூட்டம் போட்டு அமைச்சர்கள் இன்னைக்கு வேகமா இயங்க வைக்கிறாருன்னு சொன்னா அது முதலமைச்சர். கொரோனா காலத்துல இல்லைன்னா காப்பாற்ற முடியுமா சொல்லுங்க? கொரோனா காலத்துல பார்த்தா ஆக்சிஜன், ஆக்சிஜன் பேர் தெரியாதவங்கெல்லாம் போன் பண்றப்பவே ஆக்சிஜன் பெட்டு வேணும், நேரடியா ஆக்சிஜன் பெட்டு தான் வேணும். இவனுக்கு ஆக்சிஜன் வேணுமா வேண்டாமான்லாம் தெரியாது, ஆனா போறப்ப ஆக்சிஜன் பெட்டு தான் வேணும். இன்னைக்கு அந்த, அதாவது அந்த ஆக்சிஜனை உலகம் பூரா இருந்து கொண்டு வந்தார். உலகம் பூரா எங்கிருந்தெல்லாம் ஆக்சிஜன் கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் கொண்டு வந்தார். நம்ம வீட்டு தலைவரை போட அப்படி உழைக்கின்ற ஒரு முதலமைச்சருக்கு நாம் வாக்களிக்க போகின்றோம். ஆனா வாக்களிப்பது இங்க அண்ணன் துரசாமிக்கு மட்டுமல்ல, இந்த வாக்கு என்பது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பணிகளுக்கு நாம் கொடுக்கின்ற அங்கீகாரம், நாம் செய்கின்ற நன்றிக்கடன், நம்முடைய வாழ்த்துக்கள். முதலமைச்சர் இவ்வளவு சிறப்பாக இயங்குகிறார், அவரை நாம் பாராட்ட வேண்டும். உதயசூரியனுக்கு ஒரு ஓட்டை போட்டு நம்ம பாராட்டணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல, இந்த நேரத்தில் பேசிட்டே போயிட்டே இருக்கலாம், மழை வர்றதுக்குள்ள நீங்களா வீட்டுக்கு போகணும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது.
ஆனா ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கிறது. இங்க இருக்கவங்க மட்டுமல்ல நம்ம பக்கத்து வீட்டுல எல்லாத்திட்டையும் சொல்லுங்க, இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. 5 ஆண்டுகளுக்கு நமக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் அத்தனை நற்செயல்களையும் செய்யக்கூடியவர் இங்கே நம்முடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கின்றார். தமிழகத்தினுடைய சிறப்பான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இங்கே நிற்பது போல நினைத்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். வாக்குச்சாவடிக்கு சென்று அங்க மெஷின பாத்தீங்கன்னு சொன்னா அங்க முதலமைச்சர் தான் கண்ணுக்கு தெரியணும், முதலமைச்சர் தான் கண்ணுக்கு தெரியணும். அப்படி நினைத்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் துரைசாமி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஒண்ணுமே செய்யல. உங்க அடிப்படை வசதிகளை செஞ்சு தீர்த்து தந்தாங்களா? தண்ணி பிரச்சனை தீர்த்து தந்தாங்களா? ரோடு பிரச்சனை தீர்த்து தந்தாங்களா? சாக்கடை பிரச்சனை தீர்த்து தந்தாங்களா? தெருவிளக்கு பிரச்சனை, பொது கழிப்பிட பிரச்சனைகள் எதையுமே அவங்க செஞ்சு தரல. அந்த அதிருப்தியிலையும் தான் என்ன ஒரு சாதாரண, நான் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருக்கனா இல்ல, இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்திருக்கிறனா இல்ல, நான் ஒரு சாதாரண மருத்துவனா இருந்தேன். எனக்கு நீங்க உதயசூரியனுக்கு வாக்களித்து இன்னைக்கு உங்களுக்கு பணியாற்ற செய்த பெருமை எல்லாம் இந்த வெண்ணந்தூர் மக்களுக்கு தான் சார். நான் ஒரு சாதாரண மருத்துவராக இருந்து என் மேல நம்பிக்கை வச்சு இன்று நம்ம கழக தலைவர் அவர்களுக்கும் இன்று அவருக்கு சார்ந்த நம்ம கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து என்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அதற்கு மேல ஒரு அமைச்சராக அழகு பார்க்கிற எண்ணமும் அதுக்கான வாய்ப்பும் தந்த பெருமை இந்த வெண்ணந்தூர் மக்களுக்கே சாரும். இது மட்டும் இல்லாம நீங்க அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் மனுக்களாக நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினேன். அதுக்கான மனுக்கள் ஒவ்வொன்றுக்கும் தனியா ரெஜிஸ்டர் போட்டு அட்டவணை போட்டு அதுக்கான அடிப்படை வசதி என்னென்ன செய்யலாம்னு ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வெண்ணந்தூர்ல இப்ப கூட கடைசியா ஒரு 39 பட்டா நிலத்துக்கு பட்டா வாங்கியிருக்கோம், வாங்கி தந்திருக்கிறோம். மக்களுக்கு சில இடத்துல ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு, சாக்கடை வேலை நடந்துகிட்டு இருக்கு, பொது கழிப்பிட வேலை ஒவ்வொன்றா படிப்படியா நடந்துட்டு இருக்கு. இந்த 4 மாசத்துல நம்ம தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் வெறும் 4 மாசத்துல நாட்டிலேயே சிறந்த தலைவராக உருவாகி உள்ளார் என்றால் அது அவரின் பணிதான். நாட்டிலேயே வெறும் 4 மாசத்துல நம்பர் ஒன் தலைவராக ஊடகத்துறையாலும் மற்ற மக்களாலேயும் பெருமை சேர்த்திருக்கிற தலைவர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் ஐயா தான். அது மட்டும் இல்லாம நீங்க ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் ஏகேபி சென்றதாலும் நாங்கள் உங்களுக்காகவே பணி செய்ய எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டோம். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வருங்காலத்தில் செய்து உங்களின் வசதிகளை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே நாங்கள் இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு உள்ளோம் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறோம். இந்த அலவாய்ப்பட்டி பகுதி தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதன் முதலில் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கினார். அது மட்டுமல்ல, நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கியதும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில தான். இப்பொழுது நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வந்து இப்ப தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறோம், அந்த கைத்தறிக்கும் விசைத்தறிக்கும் இருக்கிற அந்த ரக ஒதுக்கீடை மறுபரிசீலனை செய்து அதை சீர் செய்ய இருக்கிறோம் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு அதுக்கான குழுவையும் அமைத்திருக்கிறார். இது நெசவாளர்களுக்கு செய்திருக்கிறோம். இங்கே விவசாயிகள் பகுதியும் கூட, விவசாயிகளுக்கு முதன் முதல்ல கடன் தள்ளுபடி என்று சொல்லி விவசாயிகளிட்ட சொல்லி ஏமாற்றினார். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? தள்ளுபடி செய்த கடனை மீண்டும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். எந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலும் விவசாயிகளுக்கு மீண்டும் கடன் வழங்குகின்ற அளவிற்கு எடப்பாடி அரசை நம்பி மத்தியில் இருக்கக்கூடிய நபார்டு வங்கி கடன் தரல. இது ஊழல் ஆட்சி, கொள்ளையடிக்கிற ஆட்சி. கோயில் குளத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு அனைத்து பெண்களுக்கும் இலவச பஸ் பயணம், இன்னைக்கு மினிமம் சார்ஜ். இங்க அலவாப்பட்டியில ஏறி வெள்ளப்பிள்ளையார் கோயில் இறங்கினாலும் சரி, ராசிபுரத்தில் இறங்கினாலும் சரி, வெண்ணந்தூர் போய் இறங்கினாலும் சரி, மினிமமா பஸ் சார்ஜ் ஏறி இறங்கினா 10 ரூபா. 10 ரூபாய் கீழே இன்னைக்கு பஸ் கட்டணம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த இலவச பஸ் பயணத்தை அறிவித்து கிட்டத்தட்ட பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய்க்கு குறைவில்லாமல் மீதிப்படுத்திருக்கிறார். நகைக்கடன் தள்ளுபடி 5 பவுன் இருக்கும் வரை நகைக்கடன் தள்ளுபடி என்று சொல்லி இன்றைக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான அனைத்து பணிகளையும்
இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொன்னோம். நாங்கள் சொன்னதை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். 4000 பணம் கொடுக்கணும்னு சொன்னோம், கொடுத்தாச்சு. இலவச பஸ் பயணம் என்று சொன்னோம், கொடுத்தாச்சு. நகைக்கடனும் அந்த தள்ளுபடிக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இங்க அருகிலே உள்ள புதுப்பாளையம் இன்னும் சில ஊர்கள்ல அதிமுக காரங்க அவங்களுக்கு எதை கேட்டு என்னத்தை சொல்லி உங்ககிட்ட ஓட்டு கேட்கணும்னு தெரியல. ஏன்னா 10 வருஷமா ஏதாவது சாதித்து இருந்தா தானே நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி உங்ககிட்ட ஓட்டு கேட்க முடியும். அவங்களுக்கு எதை சொல்லி ஓட்டு கேட்கணும்னு தெரியல. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது, பைக் இருந்தா நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது, கார் இருந்தா நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது என்று சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு பரப்பி வருகிறார்கள். நேற்று கூட்டுறவுத்துறையினுடைய இணைப்பதிவாளர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார், நகைக்கடன் தள்ளுபடி அரசாங்கத்தினுடைய உத்தரவு வந்தவுடன் அனைவருக்கும் வழங்கப்படும், பொய் பிரச்சாரத்தை யாரும் நம்ப வேண்டாம், அவ்வாறு பொய் பிரச்சாரம் செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் இப்பொழுது நகைக்கடன் தள்ளுபடிக்கு காலதாமதமாகிறது? அந்த விளக்கத்தை நான் உங்களிடத்திலே சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன். இங்கே அருகில இருக்கிற மல்லசமுத்திரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி நம்முடைய கே எஸ் மூர்த்தி அவர்கள் அவர்களுடைய மாவட்டத்திலே வருகின்ற அந்த மல்லசமுத்திரத்திலே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே இருக்கக்கூடிய தலைவர் அதிமுகவை சேர்ந்தவர்கள். அங்கே இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஏழை தாய்மார்களிடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும், கவரிங் நகையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. கவரிங் நகையை வச்சு அதிமுகவினர் கவரிங் நகையை வச்சு பணம் வாங்கிட்டாங்க. இன்றைக்கு மல்ல சமுத்திரம் மட்டும் இல்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம் என்பார்கள். மல்ல சமுத்திரத்திலிருந்து ஒவ்வொன்னா வந்திருக்கு. ராமநாதபுரத்திலையும் அப்படிதான், மதுரையிலே ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலும் இதே மாதிரி, காஞ்சிபுரத்திலே ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, இங்கெல்லாம் எங்கெங்க அதிமுக காரர்கள் தலைவராக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த கவரிங் நகையை வைத்து பணம் பெற்று விட்டார்கள். ஏனென்றால் திமுக ஆட்சி வந்தால் தள்ளுபடி கிடைக்கும். அந்த உண்மையை கண்டறிந்து இன்றைக்கு கொளுத்து போய் 10 ஆண்டு காலம் நாட்டு மக்களை கொள்ளையடித்து கொளுத்து போயிருக்கின்ற அதிமுகவினருடைய வேஷத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக எங்கெங்கே கவரிங் நகை வச்சு கடன் வாங்கியிருக்கிறார்களோ அதையெல்லாம் கண்டுபிடித்து உண்மையான நகை எது, பொய்யான நகை, கவரிங் நகை எது என்று கண்டுபிடித்து அதை உண்மையை கண்டுபிடித்த பிறகுதான் இந்த 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டு உங்களுக்கு அந்த நகை திரும்ப ஒப்படைக்கப்படும். அதுக்குதான் இந்த காலதாமதம். ஆனால் அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இதே அதிமுகவினர் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் உங்களை பதிவு பண்ணி அந்த சலுகைகளை வாங்கி கொடுக்க 1000-2000 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க ஆட்சி வந்தோடனே எல்லாத்துக்கும் இலவசமா விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். இப்படி நாட்டை கொள்ளையடித்து இங்கே குறிப்பிட்ட நம்முடைய பி ஆர் சுந்தரம் அவர்கள் சொன்னார்கள், கொடநாடு கொலை வழக்கு ஜெயலலிதா இறந்து 40 நாள்ல படிப்படியாக ஜெயலலிதாவுடைய ஓட்டுநர் மரணம் அடைகிறார், ஜெயலலிதாவுடைய மேனேஜர் மரணம் அடைகிறார். ஜெயலலிதா இறந்து 40 நாள்ல இங்கே நாம் அக்கம் பக்கத்திலே கூட ஒரு வீட்டிலே சாவு நடக்கும், மரணம் நம்ம நடக்கும், நம் உறவினர்கள் இறந்து போய் விடுவார்கள். நாம் சென்று போய் அவர்கள் இடத்திலே துக்கம் விசாரிப்போம், என்ன உடம்பு சரியில்லாத இருந்தாங்களா? ஆனால் அதே வீட்டில் தொடர்ச்சியாக ஒரு மாசத்துல 10 நாள் இடைவெளியில தொடர்ச்சியாக இருந்தால் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே தான் ஜெயலலிதாவுடைய சொத்து பத்துகள் நகை நட்டுகள் இருக்கக்கூடிய கொடநாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மேனேஜர் ஓட்டுநர் எல்லாம் மரணம் அடைந்தார்கள். நாம் பி ஆர் சுந்தரம் ஒன்றை சொல்ல மறந்து விட்டார். அந்த ஜெயலலிதாவுடைய மேனேஜருடைய மனைவிக்கு வயசு 37, அவருக்கு வயசுக்கு வந்த பொண்ணுடைய வயசு 12, அவருக்கு 9வது வகுப்பு படிக்கக்கூடிய 11 வயதிலே ஒரு மகன், அந்த காரை ஓட்டி சென்ற ஓட்டுநருக்கு வயசு 30. இவர்கள் நால்வரும் துடிக்க துடிக்க டைலர் லாரியிலே நசுக்கி கொல்லப்படுகிறார்களா? அது விபத்தான் தெரியவில்லை. அதை கண்டுபிடிப்பதற்கு தான் காவல்துறை விசாரணை கமிஷன். கொலை செய்த குடும்பாதிகள் இன்னைக்கு இந்த நாட்டிலே எந்த தைரியத்தையும் மீண்டும் எங்களுக்கு ரெட்டலைக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிறார்கள். இதைதான் சட்டமன்றத்திலே தலைவர் சொன்னார், காவல்துறை விசாரணை நடத்தப்படும் என்று. உடனே எடப்பாடிக்கு கோபம் வந்துருச்சு, நாங்களே இந்த கேஸை மூடிட்டோமே,
நீங்க எதுக்கு மறுபடியும் அந்த கேஸ் திறக்கிறீங்க அப்படின்னு சட்டமன்றத்திலே நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அண்ணன் கொங்குநாடு ஈஸ்வரன் அவர்கள் அங்கே இருந்தார். நம்முடைய அமைச்சர்கள் இருந்தார்கள். யாரும் சட்டமன்றத்தில் அமரல, ரோட்டுக்கு வெளியில வந்துட்டாங்க. தலைவர் மைக்க பிடிச்சார் சட்டமன்றத்தில். நீங்களே கொலை செய்யல, உங்களுக்கு எதுக்கு போலீஸ் விசாரணை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டும்? மடியிலே கணம் இருந்தாதானே வழியிலே உங்களுக்கு பயம் இருக்க வேண்டும் என்று கேட்டார். பேசாம வந்து உட்கார்ந்துட்டாங்க. மக்களே சிந்தியுங்கள், இந்த பத்தாண்டு காலம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தயவு செய்து சிந்தியுங்கள். இந்த நாட்டையும் இந்த இனத்தையும் இன்னும் 25 ஆண்டு காலம் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.